அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோகமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். மார்ச் 18 இம்மட்டும் நடத்தினது கர்த்தர் தான், இனியும் நடத்த போகிறது ஆண்டவர் தான். வருகையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த ட்ரம்பட் சத்தம் காதில் கேட்கணும். அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு ஜெபம் பண்ணுவோம், எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுவோம். சரியா கர்த்தர் நடத்துவார். அனுதினமும் ஆவியானவரோடு இந்த 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 குட்டி நிகழ்ச்சி பிரயோஜனமாக இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் எப்போதும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்களா அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒருவேளை எனக்கு பார்க்குறது கூட நேரம் கிடையாது, உண்மையே சொல்கிறேன். ஆனால் நான் பார்ப்பேன் கட்டாயம். சரியா நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. உங்கள் கருத்துக்களை பரிமாறுங்க, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். சரியா ஹிந்தி மொழியில் அதை மொழிபெயர்த்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். என் உள்ளத்தில் ரொம்ப பாரம், வட மாநிலத்தில் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், அதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். சரியா சரி, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற விசேஷித்த ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 6 அதிகாரத்தினுடைய 3 வசனம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஆமே, நற்சாட்சி பெற்ற 7 பேரை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த 7 பேருடைய குவாலிஃபிகேஷன் என்ன? பிஹெச்டி படிச்சிருக்கணும், அல்லது வேறு ஏதாவது மாஸ்டர் டிகிரி வச்சுருக்கணும். அப்படியா? அங்கே என்ன சொல்லியிருக்கு? பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்ற. எந்த வேலைக்குன்னா, சாப்பாடு பரிமாறுகிற வேலைக்கு. ஆதி திருச்சபையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சான். அது சாப்பாடு பரிமாறு, அது வரும் தானே, இப்போ வருது இல்லை, சாப்பாடு பத்தாமல் போயிடுச்சு, இல்லை அது நிறையா போட்டாங்க, அப்படி இப்படின்லாம் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஆனால் அப்படி பிரச்சனை வந்தபோது தலைவர்கள், தேவ மனிதர்கள் கூடி ஜெபம் பண்ணி 7 பேரை சூஸ் பண்ணுறாங்க அந்த வேலைக்கு. அந்த 7 பேருடைய தகுதி, முதல்ல அபிஷேகம் பெற்றிருக்கணும். அந்த வசனத்தில் பாருங்கள், ஞானத்தால் நிரம்பி இருக்கணும். அப்போது அபிஷேகம் தான் ஞானத்தை கொடுக்கும், விஸ்டம். ஆமேன். இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கு அந்த ஞானத்தின் ஆவியானவர் கிரியை செஞ்சாருன்னா ஆஃபீஸில் உங்களை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. சரியா தொழில் ரீதியாக எத்தனை போட்டி வரலாம், உங்களை மேற்கொள்ள முடியாது. என்ன போல் ஊழியர்களா, ஊழியர் சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் இருக்கீங்களா, உங்களுக்கு போராடுகிற ஆவியை ஈஸியாக நீங்கள் முறியடிச்சிருவீங்க. பொருளாதாரமும் கடன் பிரச்சனையும் உங்களை நெஞ்சை பிளக்குதா, இதை மேற்கொள்றதுக்கு ஞானத்தின் ஆவி உங்ககிட்ட இருக்குது. ஆமேன், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஞ்ச காலத்தில் யோசேப்பு எவ்வளவு ஞானமாக எகிப்தில் செயல்பட்டார்ல, அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்போ அவருக்கு பேர் ஞானத்தின் ஆவியானவர். இதுதான் இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. உங்களுக்கு ஞானத்தின் ஆவியானவர் ஞானத்தை கொடுக்க போறாராம். நம்புறீங்களா? நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை வைத்து ஜெபம் பண்ணிருங்க. ஆமேன். ஒருவேளை இப்போதான் நீங்கள் கேட்கலாம், உங்கள் வீட்டார் கேட்காம இருக்கலாம், அவங்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அருமையான ஆண்டவரே, ஞானம் இல்லாமல் பேசி, அவசரப்பட்டு பேசி, கர்த்தாவே அவசரமான கமெண்ட்ஸை கூறி, ஆண்டவர் நிறைய குழப்பங்களை நாங்கள் பார்த்துட்டோம்ப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு மன இறங்கி தைரியப்படுத்தி, நம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பியும் தைரியப்படுத்தும், ஞானத்தை தாரும். யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எதை சொல்லணும், எதை சொல்லாமல் இருக்கணும், ஞானத்தின் ஆவியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து, ஆண்டவர் நீ நடத்த போகிறதற்காகத்தானே இந்த வார்த்தை இன்றைக்கு நீ என் உள்ளத்தில் வச்சிங்கப்பா, அதை நான் சொல்லிட்டேன்ப்பா, நம்முடைய பிள்ளைகளை நடத்த போறீங்க. ஓ ஹல்லேலூயா, உமக்கு ஒருவருக்கே மகிமை. தேவ கிருபை தாங்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் கேட்டுட்டீங்க, அதோடு விட்டுறக்கூடாது. அப்போ பார்த்தாலும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களை அறியாமையே சொல்லுவாங்க, எவ்வளோ அழகாக ஞானமாக பதில் சொல்கிறீங்க, எவ்வளோ ஞானமாக இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சிங்கன்னு உங்கள் ஒய்ஃப் சொல்லுவாப்புல, உங்கள் பிள்ளைகளும் சொல்லுவாங்க, பிரதர்ஸும் சொல்லுவாங்க, பாஸ்டரே சொல்லுவாங்க. சரியா கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. ஷேர் பண்ண மறந்துடக்கூடாது. அந்த ஹிந்தி மொழியில் கேட்குற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். தேவ ராஜ்யம் அங்கே கட்டப்படணும். ஜெபம் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.